அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க சரண்யா. வெல்கம் டு தமிழ் ட்ரேடர் சோன் சேனல். சோ நம்ம எல்லாரும் ரொம்ப பெருசா எதிர்பார்த்துட்டு இருந்த ஐடி செக்டார்ல ஒரு லீடிங்கான நிறுவனமான டாடா கன்சல்டன்சி சர்வீசஸ் அவங்க வந்து Q2 ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. லார்ஜ் இந்த 2020 இரண்டாம் காலாண்டு அறிக்கையில முதல் லார்ஜ் கேப் கம்பெனி TCS அவங்களோட ரிசல்ட் அனௌன்ஸ்மெண்ட்ஸ் கொடுத்திருக்காங்க. ஸோ என்னெல்லாம் முக்கியமாக கவனிக்க வேண்டியதா இருக்கு அண்ட் இந்த ஸ்டாக் பற்றின அப்டேட்ஸ், அப்புறம் எப்படி இம்பாக்ட் பண்ணும், இந்த ஸ்டாக்கோட குவாலிட்டி என்ன, புதுசாக இந்த ஸ்டாக்கை பற்றி தெரிஞ்சுக்க வேண்டிய பல தகவல்கள் எல்லாமே பார்க்க போகிறோம். டெஃபினட்டாக இந்த வீடியோ உங்களுக்கு தேவையான ஃபுல் இன்ஃபர்மேஷன்ஸையும் கம்ப்ளீட் பண்ணும். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களோடையும் பகிர்ந்துக்கோங்க. நீங்க இன்னும் நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணி எல்லா அப்டேட்ஸையுமே தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாம். டாடா கன்சல்டன்சி சர்வீஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட நல்ல ஒரு க்ரோத் ரிசல்ட் காமிச்சிருக்காங்க. ஆக்சுவலா 6.7% வந்து இவங்க வந்து ப்ராஃபிட் க்ரோ ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. 7475 கோடி. அது மட்டும் இல்லாம லாஸ்ட் மீட்டிங்ல இவங்க சொன்ன மாதிரி பைபேக் சொல்லியிருந்தாங்க. நம்ம எல்லாருக்குமே தெரியும் பைபேக் அனௌன்ஸ்மெண்ட்ஸும் கொடுத்துருக்காங்க, அதை பத்தியும் கம்ப்ளீட்டா பார்க்கலாம். டிவிடெண்ட் அனௌன்ஸ்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாமே வந்து கவனிக்க வேண்டிய ஃபேவரான விஷயம். ட்ரேடர் இன்வெஸ்டர்ஸ் எல்லாருக்குமே இது ஒரு முக்கியமான நியூஸாக தான் இருக்கும். ஸோ June 2020 அதாவது ஏப்ரல் மே ஜூன் இந்த மூணு மாசத்துல 7049 கோடி பிசினஸ் பண்ண இவங்க லாபம் பார்த்த இவங்க இந்த Q2 அதாவது ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் இந்த மூணு மாசத்துல 7475 கோடி லாபம் காமிச்சிருக்காங்க. இது போன குவார்டரை கம்பேர் பண்ணும்போது 6.7% அதிகம். ஓகே, இது வந்து ஒரு பாசிட்டிவான விஷயம்தான். இதை தொடர்ந்து CNBC-ல TV18-லாம் ஒரு நிறுவனத்தோட ரிசல்ட் எப்படி வரும் அப்படின்னு ஒரு போல் பண்ணுவாங்க. அந்த போல்ல 6744 crore தான் எக்ஸ்பெக்ட் பண்ணுது, பட் எதிர்பார்த்ததை விட நல்ல லாபம் 7475 கோடி லாபம் காமிச்சிருக்கிறது TCS-க்கு ஒரு ஃபேவரான விஷயம். தொடர்ந்து இந்த நிறுவனத்தோட ரிசல்ட் பத்தி பார்ப்போம். ரெவென்யூ வந்து 4.7% அதிகரித்து 40135 கோடின்னு சொல்லியிருக்காங்க. போன குவார்டர்ல இவங்களோட சேல்ஸ் ரெவென்யூ வந்து 38322 கோடி இருந்தது, இப்ப 40135 கோடியா 4.7% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. தொடர்ந்து இவங்களோட சேல்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கிறது ஒரு லாபகரமான விஷயம்தான். கம்பெனி வந்து கான்ஸ்டன்ட் கரன்சி 4.28% க்ரோத் ஆயிருக்கணும், டாலர் ரெவென்யூ 7.2% க்ரோத் ஆயிருக்கணும் சொல்லியிருக்காங்க. பாசிட்டிவான விஷயம்தான். அதே மாதிரி இவங்க Q1 ஃபினான்ஷியல் இயர் 2021-ல 6.9 பில்லியன் கான்ட்ராக்ட் அவங்களுக்கு கிடைச்ச அந்த டீல்ஸ் வந்து இப்போ 8.6 பில்லியனாக கிடைச்சி 8.6 பில்லியன் டாலர்ஸாக கிடைச்சிருக்கு. ஸோ இது வந்து 6.9 பில்லியன் டாலரில் இருந்து 8.6 பில்லியன் டாலராக இவங்களோட டீல் வின்ஸ் ஒர்க் வந்திருக்கிறது, அந்த கான்ட்ராக்ட் வேல்யூஸ் அதிகரிச்சிருக்கிறது, ஒரு ஸ்ட்ராங்காக அதிகரிச்சிருக்கு. ஸோ இவங்களோட பொட்டென்ஷியல் இன்னும் அதிகமாக கூடும் அப்படிங்கிறத நமக்கு காட்டுது. ஸோ இவங்களோட லாபம், பிஸ்னஸ், டீல்ஸ், புது புது ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே நல்ல ஆர்கானிக்கான க்ரோத் கொடுத்துருக்கிறது நல்ல ஒரு விஷயம்தான். இதை தொடர்ந்து இந்த பங்கு பார்த்தீங்கன்னா டெக்னாலஜி அண்ட் சர்வீஸில் 3.1% க்ரோ காமிச்சிருக்காங்க, மேனுஃபேக்சரிங்கில் 1.4% க்ரோ காமிச்சிருக்காங்க, கம்யூனிகேஷன் அண்ட் மீடியாவில் மட்டும் 2.4% டிக்ரோ ஆயிருக்கு. ஓவராலாக நார்த் அமெரிக்காவில் 3.6%, யூகேல 3.8%, யூரோப்பில் 6.1%, இந்தியாவில் 20%, மிடில் யூரோப்பியன்ஸ் கண்ட்ரீஸில் வந்து 8%, லத்தீன் அமெரிக்காவில் 5.5%, ஏஷியா பெசிஃபிக்கில் 2.9% லாபகரமான ரிசல்ட்டை காமிச்சிருக்காங்க. ஓவராலாக TCS-ஓட ரிசல்ட் குட் அண்ட் ஓல்ட் வைட் அவங்களோட கம்ப்ளீட் ப்ராசஸ் நல்லா இருக்கு. ஸோ இதோட வெளிப்பாடாக ஒரு ஸ்டாக்குக்கு 12 ரூபாய் டிவிடெண்ட் அனௌன்ஸ்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ லாஸ்ட் குவார்டரில் பார்த்தீங்கன்னா இவங்க ஒரு ஸ்டாக்குக்கு ஆக்சுவலாக வந்து ப்ராப்பரான டிவிடெண்ட் கொடுத்துட்டு இருக்கக்கூடிய ஒரு நல்ல நிறுவனம். ஒவ்வொரு குவார்டர்லையுமே இவங்க கொடுப்பாங்க. அந்த விதத்தில் October 14th வந்து இவங்க டிவிடெண்ட் அனௌன்ஸ்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி July 16th 500% டிவிடெண்ட்
கொடுத்திருந்தாங்க ஃபேஸ் வேல்யூக்கு 500%. இப்போ வந்து 12 rupees வந்து அனௌன்ஸ்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு நல்ல விஷயம்தான். ஸோ எப்பொழுதுமே டிவிடெண்ட் பேஸ்ட் ஒரு நல்ல டிவிடெண்ட் கொடுத்துட்டு இருக்கக்கூடிய ஒரு நல்ல நிறுவனம். ஸோ இப்போ அவங்க கொடுத்துருக்கிற இந்த டிவிடெண்ட் வந்து கவனிக்கத்தக்கதாக தான் இருக்கு. ஸோ தொடர்ந்து பல இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து டிசிஎஸ் சுற்றி பார்ப்போம். டிவிடெண்ட் மட்டும் இல்லைங்க, இவங்க வந்து பைபேக் பண்றாங்க 16,000 crore. ஓகேங்களா, 16,000 crore வந்து பைபேக் பண்றாங்க. ஒரு ஸ்டாக்கு 3000 ரூபாய் மார்க்கெட் ரேட்ல இருக்கிறத விட 9% வந்து ப்ரீமியம் அதிகமா வாங்குறாங்க. ஸோ டிசிஎஸோட கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 2735. 3000 ரூபாய்க்கு பைபேக்குக்கும் போது அது ஒரு ஸ்ட்ராங்கான விஷயம் தான். இது எக்ஸ்பெக்ட் பண்ணதுதான். பட் பைபேக் ப்ரைஸ், டிவிடெண்ட், ரிசல்ட் நல்லா வந்திருக்கிறது, இது எல்லாமே டிசிஎஸோட ட்ரெண்டை வந்து பூஸ்டப் பண்ணும் அப்படிங்கிற எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு. ஸ்டாக்கோட ட்ரெண்டு வந்து தொடர்ந்து ஒரு பாசிட்டிவிட்டி கொடுக்கும் அப்படிங்கிற எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு. டிசிஎஸோட ரிசல்ட் இம்பாக்ட் இன்ட்ராடேல எப்படி இருக்கும்னு பார்க்கலாம். இன்ட்ராடேல ஸ்டாக்கோட ட்ரெண்ட் பாசிட்டிவா தான் இருக்கு. 2718 அப்படிங்கிற இந்த சப்போர்ட்டை பிரேக் பண்ணாம 2752 தாண்டி ஸ்டாக் ஓபன் ஆச்சு அப்படின்னா 2718 சப்போர்ட்டா வச்சுட்டு டிசிஎஸ்ல நம்ம இன்ட்ராடேக்கு ட்ரை பண்ணலாம். அது மட்டும் இல்லாம ஷார்ட் டேர்ம் ட்ரெண்டு 2689 சப்போர்ட்டா வச்சுட்டு 2752 மேல ஃபோக்கஸ் பண்ணலாம். இந்த ஸ்டாக் வந்து ஒரு சூப்பரான லாங் டேர்ம் ஹோல்டிங் ஸ்டாக். ஓகேங்களா, இந்த ஸ்டாக் பாத்தீங்க அப்படின்னா ஆக்சுவலா குவாலிட்டி வைஸ் ஒரு சூப்பரான ஸ்டாக்கு. 10,27,177 crore மார்க்கெட் கேபிட்டல் இருக்கிற இந்த ஸ்டாக்கோட இபிஎஸ் 83.19. இபிஎஸ் கம்பேர் பண்ணும்போது பிஇ 32.89 தான், இண்டஸ்ட்ரி பிஇ 27.38. 2.85% டிவிடெண்ட் ஈல்டு கொடுத்துட்டு இருக்கிற இந்த நிறுவனத்தோட டெலிவரபிள் இப்ப 19.20 இருக்கு. இது வந்து அவசியமா உங்க போர்ட்போலியோல இருக்க வேண்டிய ஒரு நல்ல சிறந்த பங்கு. ஒவ்வொரு வருஷமும் இவங்களோட லாபம் அதிகரிச்சுட்டே இருக்கு, அதே மாதிரி சேல்ஸ் இம்ப்ரூவ் ஆகுது. ஆனுவல் வைஸ் இவங்களோட டேட்டா எடுத்தீங்கன்னா இவங்களோட க்ரோத் ரொம்ப நல்லாவே இருக்கு. இப்போ பைபேக் அனௌன்ஸ்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, ரொம்ப அருமையான ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன். இன்சூரன்ஸ் கம்பெனிஸ், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் எல்லாருமே அதிகரிச்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு நல்ல ஸ்டாக். ஸோ இந்த பங்கை உங்க போர்ட்ஃபோலியோல ஆட் பண்ண மிஸ் பண்ணாதீங்க. நீங்க ஆல்ரெடி வாங்கி வச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்க விலை குறையும் போது இந்த பங்கை அக்யூமுலேட் பண்ணலாம். 20-30% ரிட்டர்ன் கொடுக்கும்போது ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு திரும்ப குறையும் போது வாங்கலாம். பட் எந்த ஒரு சூழ்நிலையுமே இந்த பங்கை விற்காதீங்க. உங்களோட போர்ட்ஃபோலியோல எப்போதுமே இந்த பங்கை ஹோல்ட் பண்ணுங்க. ஸோ டிசிஎஸோட ரிசல்ட் நல்லாவே வந்திருக்கு, எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட நல்லாவே வந்திருக்கு. டிசிஎஸோட ரிசல்ட் மட்டும் இல்லாமல் அவங்களோட பைபேக், டிவிடெண்ட் அண்ட் அவங்களோட வேர்ல்ட் வைட் பிஸ்னஸ், இது எல்லாமே நம்ம கம்பாரிசனோட பார்த்தோம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும், பயனுள்ளதாக இருக்கும். இதே மாதிரி இன்னும் நிறைய முக்கிய இன்ஃபர்மேஷன்ஸோட தொடர்ந்து அடுத்தடுத்த வீடியோஸில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சரண்யா. Thank you so much and have a good day.